Hello friends, welcome and welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரா சிம்பிளான ஹெல்தியான ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம். அது வீட்ல இருக்கறத வச்சு ரொம்ப ஒரு குயிக்கா 1 hour கூட ஆகாதுங்க இத செய்யிறதுக்கு. அதுதான் வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க உள்ள போய் என்ன செய்யறேன்னு பாப்போம். இப்போ லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வத்த குழம்பு தான் பண்ண போறேன். அதுக்காக ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நான் ஊற வச்சிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் காலையில பிளாக் ஐ பீன்ஸ் ஊற வச்சிருக்கேன். நல்லா ஊறியும் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரைஸ் சாதத்துக்கு அரிசி ஊற வச்சிருக்கேன். இது பாசி பருப்பு ஊற வச்சிருக்கேன். இது எதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பருப்பு ஊசலி செய்ய போறேன். அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் தாளிக்க தேவையான கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் அதெல்லாம் எடுத்து ரெடியா வச்சிருக்கேன். இப்போ வத்த குழம்பு செய்யிறதுக்காக நம்ம ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்க போறோம். அதுக்காக ஒரு காஸ்ட் அயன் பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 மிளகாய்த்தூள் சேர்க்காம இந்த வத்த குழம்பு நம்ம செய்ய போறோம். அதுக்காக காரத்துக்கு ஏத்த அளவுக்கு நீங்க மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 8 மிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு கைப்பொடி அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொன்னிறமா ஆகிற வரைக்கும் கொஞ்சம் மிதமான ஹீட்லயே வறுத்து எடுத்துக்கலாம். சோ பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வறுத்து வந்ததும் கடைசியா தான் நான் வெந்தயம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதை முன்னாடியே சேர்த்துட்டோம்னா கருகிற வாசனை வந்துடும். சோ இப்ப சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். பொருளெல்லாம் வறுத்து ஆறி இருக்குங்க. இதை நம்ம ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். ஸோ பாருங்க நல்லா ஃபைன் பவுடரா இருக்கு. பூண்டு வெங்காயம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். வாங்க தாளிச்சு விட்டுறலாம். ஒரு கடாயில நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகுதான் கடுகு சேர்க்கணும், இல்லாட்டி வெடிச்சு வராது. டக்குன்னு வெடிச்சு வராம இருந்ததுன்னா ஒரு மாதிரி கசப்பு டேஸ்ட் வந்துடும். ஸோ இப்போ இந்த கடுகெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு பூண்டு உரிச்சு வச்சிருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம். நான் நல்லா ஒரு பெரிய பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு பாருங்க நல்லா ஒரு ஓரளவுக்கு வறுபட்டு வந்ததுமே போதும். நம்ம ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் ரொம்ப நல்ல பெஸ்ட்டுங்க காரக்குழம்பு பொறுத்த வரைக்கும். அந்த ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஸோ நம்ம வெங்காயம் எப்பயுமே வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரமா வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இதை பிரட்டின பிறகு அரைச்சு வச்சிருக்கோம்ல இந்த ஃபைன் பவுடர் அதை சேர்த்து இந்த வெங்காயம் பூண்டோட ஒன்னு சேர கலந்து விட்டுறணும். ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம், அதனால நம்மளுக்கு சும்மா கலந்து விட்டுட்டா போதும். இப்ப நான் அந்த புளி எடுத்தது நல்லா கரைச்சி அந்த தண்ணி நம்மளுக்கு எவ்வளவு குழம்பு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா பாசி பருப்பு ஊறி இருக்கிறது நான் அரைச்சி எடுத்துக்க போறேன் ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து. அது அரைக்கிறதுக்காக கொஞ்சமா சீரகம் கொஞ்சம் சால்ட் போட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா சீரகம் சேர்த்தா கொஞ்சம் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்த பிறகு ஒரு இட்லி தட்டுல கொஞ்சமா எண்ணெய் டிராப் டிராப்பா விட்டு நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்க பாசி பருப்பை எடுத்து நம்ம வேக வச்சுக்க போறோம். அதுக்காக தான் நான் இப்ப இட்லி தட்டுல நான் எண்ணெய் தடவிட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா கொஞ்சமா அப்படியே விரிச்சு விட்டுலாம். அப்பதான் நல்லா ஒன்னு போல வெந்து வரும் பருப்பு. இதை நீங்க எண்ணெயில கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயில சேர்த்து ஃப்ரை பண்ண வேண்டாம் தான் நான் ஆவியில வேக வைக்க போறேன். பாத்தீங்கன்னா இட்லி பாத்திரத்திலயே கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சு அதை நம்ம ஆவி கட்டி வச்சிட போறோம். அடுத்து நம்ம பாயாசம் செய்யறதுக்காக நான் பாசி ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஒரு அரை கப் இருக்கும். எடுத்து ஒரு தண்ணி ஊத்தி 2 அலசு அலசிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். சோ நம்ம புளி சேர்த்து நல்லா
கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க குழம்பு நல்லா திக்காயிட்டு வந்துருச்சு சோ நான் வத்த குழம்பு செய்றேன் எப்பயுமே புளி குழம்பு கார குழம்பு வத்த குழம்பு செய்யும்போது ஸ்வீட் கொஞ்சம் சேர்த்துக்கணும் அப்பதான் நமக்கு டேஸ்ட் பேலன்ஸ்டா இருக்கும் ஃபைனலா பாத்தீங்கன்னா வத்த குழம்புக்கு சுண்ட வத்தல் நான் முன்னாடியே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கறேன் அதை சேர்த்து ஒரு கலந்து கலந்து விட்டோம்னா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்லயே ஒரு கொதி வந்தத நம்ம எடுத்துறலாம் நம்ம வேக வச்சோம்ல பாசி பருப்பு அது நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க சோ இப்ப நம்ம இட்லி பாத்திரத்துல எடுத்து தனியா ஆற வச்சிரலாம் எடுத்து இன்னைக்கு பருப்பு ஊசலையும் நான் பீன்ஸோட சேர்த்து செய்ய போறேன் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்க பீன்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போறேன் ஒரு காஸ்டைன் பேன்ல எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கிட்டேன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் உளுத்தம் பருப்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த கரகர கரகரன்னு கடிக்கிறப்ப இருந்ததுன்னா நல்லா டேஸ்டா இருக்கும் சோ இப்ப இந்த உளுத்தம் பருப்பும் கலர் மாதிரி வந்ததும் மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி போறேன் கூடவே பருப்பு ஊசலி செய்யறதுனால பெருங்காயத்தூள் கண்டிப்பா சேர்த்துக்கணும் சோ பாத்தீங்கன்னா இப்ப நான் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்திருக்கேன் வெங்காயம் வதங்கணும் வெங்காயம் இதெல்லாம் கலந்து விட்ட பிறகு நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன்ல அந்த பீன்ஸ் தான் ஒரு கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் இந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க பீன்ஸ் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறது வாஷ் பண்ண கூடாது யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஏன்னா அது ஒரு மாதிரி சாகியாட்ட ஆயிடும் அதனால நம்ம ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து டைரக்டா சேர்த்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா அந்த பருப்பு நல்லா ஆறி வந்திருக்கு நான் உடைச்சி விட்டுக்கிறேன் நல்லா உதிரி உதிரியா ஆகிற மாதிரி அதை நம்ம ரெடியா வச்சுக்கலாம் எடுத்து குழம்பு ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்ப வேற பாத்திரத்துல மாத்தி வச்சுக்க போறேன் பருப்பு ஊசலிக்கு பீன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பாதி வெந்து வந்திருக்கு இப்ப நம்ம ஒன்னும் பதியமா உதிரி உதிரியா உடச்சி வச்சிருக்க அந்த பாசி பருப்பு சேர்த்து நல்லா ஒண்ணு சேர கலந்து விட்டுறலாம் இந்த பாசி பருப்பு பீன்ஸ் ஊசலி பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுங்க நல்லா ஒண்ணு சேர கலந்து விட்டுறணும் அப்பதான் இந்த பருப்பு பீன்ஸ் எல்லாமே ஒன்னு சேர்ந்து வரும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பருப்பு பாசி பருப்பு பீன்ஸ் ஊசலி ரெடி ஆயிட்டு இருக்கு அவ்வளவுதாங்க இப்ப பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் நல்லா ஊறி வந்திருக்கு ஜவ்வரிசி உடைச்சு பார்த்தாலே மாவு ஜவ்வரிசி தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி கொதிக்க வச்சுட்டு இந்த ஜவ்வரிசி ஊற வச்சதை நான் சேர்த்துக்கிட்டேன் நல்லா தள தளன்னு கொதிச்சு வருது பாருங்க ஸ்பூன்ல எடுத்து பாத்தீங்கன்னா வெந்திருக்கு அதை எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கும் அப்படி இருந்ததுன்னா வெந்திருச்ச மாதிரி கணக்கு ஜவ்வரிசி எப்பயுமே வேக வச்ச பிறகுதான் நம்ம சக்கரை சேர்த்துக்கணும் அந்த பாயாசத்துக்கு ஏத்த அளவுக்கு நான் யூஸ்வலா பீட்ரூட் எசன்ஸ் செஞ்சு வீட்டுல வச்சிருப்பேங்க அதை இன்னைக்கு நான் சேர்க்க போறேன் கொஞ்சம் ஹெல்த்தியான பாயாசம் செய்யறதுக்காக இந்த பாயாசம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அட்ராக்டிவா இருக்கும் குழந்தைங்களுக்கு பிங்க் கலரா எங்க பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுங்க மறுபடியும் கூட சம்யுக்தா வேணும்னு கேட்டு செஞ்சு தர சொன்னா பாலும் கொஞ்சம் நடுவுல காய வச்சிருக்கேன் அந்த பாயாசத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா சைட்ல ஒரு தாளிக்கிற பாத்திரத்துல நெய் ஊத்தி கேஷ்யூ போட்டுட்டேன் கேஷ்யூ கலர் மாறினதும் திராட்சை போட்டு வறுத்துட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா வாசனைக்காக நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் பாயாசத்துக்கு கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கணும் ஏன்னா ஸ்வீட் செய்யும் போது எப்பயுமே சால்ட் சேர்த்தா நம்மளுக்கு ஸ்வீட் பேலன்ஸ்டா இருக்கும் கலர் பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு சோ அவ்வளவுதான் நம்ம வறுத்தாச்சு கேஷ்யூ கிரேப்ஸ் எல்லாம் நல்லா வறுத்த பிறகு அந்த நெய்யோட சேர்த்து ஆட் பண்ணிடலாம் அவ்வளவுதான் நம்மளுடைய ஹெல்த்தியான ஜவ்வரிசி பீட்ரூட் எசன்ஸ் பாயாசம் ரெடி சோ ஃபைனலா நம்ம பாத்தீங்கன்னா ஊற வச்ச அந்த பிளாக் ஐ பீன்ஸ் நல்லா அரைச்சிக்க போறோம் அதுக்காக நான் ஒரு மிக்சர் ஜார்ல பூண்டு ஒரு துண்டு காரத்துக்கு ஒரு 5 மிளகாய் எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் அப்புறம் 2 துண்டு பூண்டு எடுத்திருக்கேன் அப்புறம் நம்ம பருப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நான் எல்லாம் ஒன்னும் பாதியமா கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் எப்பயுமே வடைக்கி நம்ம கொரகொரப்பா தான் அரைச்சி எடுக்கணும் எப்பயும் வழக்கமா கடலைப்பருப்பு வடை செய்யாம இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்ததுங்க பருப்பு வடை செய்யறதுனால பெருங்காயத்தூள் சேர்க்கணும் கண்டிப்பா அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கலாம்
இப்ப நம்மளுக்கு தனித்தனியா அரைச்சி வச்சிருக்கோம்ல கொரகொரப்பா, அதை நம்ம ஒண்ணு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிறிஸ்பியா வர்றதுக்காக வடை நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா நிறைய சேர்த்துக்கோங்க, எங்கிட்ட இல்லாதனால நான் இப்ப சேர்க்கல. ஸோ அந்த வெங்காயம் பருப்போட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு டேஸ்ட் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாத்துருங்க. ஸோ வெங்காயம் பருப்போட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பிறகு நல்லா உருண்டை பிடிச்சிட்டு பாருங்க கரெக்டாக இருக்கு, பார்க்கும் போதே வடை பதத்துக்கு இருக்கு பாருங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிட்டு உள்ளங்கையில் கொஞ்சம் அப்படியே தட்டி எடுத்தோம்னா வடை ஷேப்க்கு வந்துடும். ஸோ பாருங்க பார்க்கும் போதே நல்லா இருக்கு, அவ்வளோதான் நம்ம தட்டிட்டோம். இப்போ எண்ணெய் வச்சு நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் வச்சு சேர்த்துக்கிட்டேன். இந்த வடை எல்லாம் நம்ம போட்டதும் கொஞ்சம் ரெண்டு பக்கமும் கலர் மாதிரி பொன்னிறமா கிறிஸ்பியா வந்த பிறகு நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதாங்க. பாருங்க எவ்வளவு பர்ஃபெக்டா ரெடி ஆயிருக்கு. அவ்வளவுதாங்க, நம்ம எல்லாமே வடை பாயாசம் வத்த குழம்பு உசிலி பருப்பு உசிலி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். எல்லாமே சர்வ் பண்ணுறதுக்கு டேபிளுக்கு வந்தாச்சு. பருப்பு உசிலி நல்லா இருந்தது, இந்த பருப்பு உசிலி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அப்புறமா பாயாசம் சாதம், அப்புறம் பார்த்திங்கன்னா வத்த குழம்பு எல்லாமே ரெடியாக இருக்குது சர்வ் பண்ணுறதுக்காக. இந்த மெனு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.